அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் நேரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய போராட்டம் என்கிற ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து சில நல்ல விஷயங்களை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக நான் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வருகிறேன். அதில் 3 அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 14 மற்றும் 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் 12 சீஷர்களை ஏற்படுத்துகிறார். அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அவர் அழைத்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த 12 பேரை எதுக்காக அவர் வந்து தெரிந்து கொண்டார், 12 பேர் எதற்காக அவர் செலக்ட் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா, முக்கியமான 3 விஷயங்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் தம்மோடே கூட இருக்கும்படிக்கு அவர்களை தெரிந்து கொண்டார். ஸோ ஜீசஸ் நீட்ஸ் ஃபெலோஷிப். ஆண்டவராகவே இருந்தாலும் கடவுளாகவே இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஐக்கியம் தேவைப்பட்டது. தன்னோடு கூட 4 பேர் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அந்த 12 பேரை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். மாத்திரம் இல்லை, அவர்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தாம் அவர்களை அனுப்பவும். அந்த காலத்தோட வசதிகள்லாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு டிவி இருக்குது. இந்த நித்தியம் டிவியில் பாருங்கள், அந்த செய்தி நான் கொடுக்குறேன். இது எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு இந்த செய்தி போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த கிராமிய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், தனக்கு 12 சீஷர்களை ஏற்படுத்தி இவங்களுக்கு இந்த மெசேஜை கொடுத்து அந்த 12 பேரும் தனித்தனியாக போய் அந்த மெசேஜை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுகிறார். 3வது ஒரு விஷயம், அது என்னவா, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 3வது காரியம் என்னவா, இந்த இவங்க 12 பேர் அனுப்புகிறார் இல்லையா பிரசங்கம் பண்ணுறதுக்கு, அவங்க போகிற இடத்துலலாம் வியாதிகளை சுகமாக்கணுமா, பிசாசுக்களை துரத்தணும், துரத்துறதுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவர்களை அனுப்பினார். மத்தேயு 10வது அதிகாரத்தில் இதே காரியத்தை தான் வாசிக்கிறோம். அதில் இன்னும் ஒரு சில அழகான விஷயங்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரா, அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படிக்கு அப்படின்னு மார்க்கில் வாசிக்கிறோம் இல்லையா. மத்தேயில் எப்படி வாசிக்கிறோன்னா, அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். வியாதிகளை சுகமாக்குறதுக்கும் பிசாசுக்களை துரத்துறதுக்கும். சரி, இந்த பிசாசுக்கள் துரத்துறதை பற்றி நல்லா கவனிங்க. இன்றைக்கு விசுவாசிகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்ற வார்த்தைக்கே அநேகர் வந்து சில தவறான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய போராட்டம்னா பிசாசு துரத்துறது அப்படின்னு. ஆவிக்குரிய போராட்டம் என்பது வெறும் பிசாசு துரத்துவது அல்ல. ஆவிக்குரிய போராட்டம்ன்றது என்ன, சரி பிசாசு துரத்துறதுனா என்ன, அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். 13 வயதில் நான் ஒரு கிழிஞ்ச பைபிளை படித்து அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ஊழியத்தில் நான் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். அதில் சில மூத்த போதகர்களோடு ஊழியத்துக்கு கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவேன். இந்த கிராம ஊழியங்களுக்கு போகும்போது அங்கே அவர்கள் எல்லாரும் இந்த பிசாசு துரத்துவார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன், இங்கே அவ்வளோவா அதை ஆடி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு பிறகு இங்கே நிறைய ஆடு இருக்குது. ஆனால் அங்கே கிராம ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஆடும். எங்கே போயிட்டு ஒரு பிரசங்கம் அவங்க பண்ணுவாங்க, உடனே ஆடும். பாட்டு பாடினாலே ஆட ஆரம்பிச்சிடும். இவங்களாம் துரத்தும் போது நான் ரொம்ப தள்ளி நின்று பார்ப்பேன். எதற்காக அப்படின்னா, இந்த பிசாசுங்களாம் குறித்து ரொம்ப பயம் இருந்துச்சு எனக்கு. அருமையானவர்களே, அப்புறம்
அதுக்கு பிறகுலாம் கூட இந்த பிசாசு துரத்துறது ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் ஊழியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்கே அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கே ரொம்ப பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் வர ஆரம்பிச்சுது. அப்போ என்னோட கூட இருந்த மூத்த ஊழியர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கி ரொம்ப ஆவிக்குரிய போராட்டமாக இருக்குன்னு. அப்போ தான் நான் தெரிந்து கொண்டேன், ஓ அப்போ பிசாசு துரத்துறது மட்டும் ஆவிக்குரிய போராட்டம்ங்களே, அதுக்கு அந்த பிசாசு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிசாசு ஏதோ போராட்டத்தை கொண்டுருவான் போல இருக்கு அப்படின்னு. கவனிங்க, நார்மலாக என்ன நினைக்கிறோம்னா யார் பிசாசு பிடிச்சி ஆடுறாங்களோ அங்கே மட்டும்தான் பிசாசு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அங்கேருந்து பிசாசுக்கிட்டிருந்து வெளியில் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் இந்த மூத்த ஊழியர்கள் இந்த ஊழியத்துக்கு போகும்போது வந்து இந்த டிஸ்டர்பன்சஸை பார்த்துட்டு ஐயோ அது ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு, அப்போ நான் சின்ன பையன், ஆனால் அப்போது அடுத்த விஷயத்தை கற்றுக்கொள்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அப்போ பிசாசு வந்து அந்த பிசாசு பிடிச்சிக்கிட்டு ஆடினாங்களே அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, அது பரவலாக எங்கெங்கேயோ இருக்குது போல இருக்குது. அப்புறம் அது வந்து ஊழியத்துக்கு போகும்போது டிஸ்டர்ப் பண்ணதுன்னா அது எப்படி பண்ணுது? இது எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. பிசாசு வந்து அப்போ டிஸ்டர்ப் பண்ணுமா? இயற்கையை வந்து அது ஏதாவது பண்ணுமா? ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப காத்தடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடு முட்டை வரும். இதெல்லாம் நான் ஊழியத்தில் பார்த்தோம். அப்போ அந்த சிறு வயதில் அதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸாக இருந்துச்சு எனக்கு. எப்படி இதை நான் செய்ய முடியும், எப்படி இதை நான் வந்து புரிஞ்சுக்க முடியும்? ரெண்டாவது எனக்குள்ள என்ன கேள்வினா, பிசாசுக்கு அவ்வளோ அறிவு இருக்குதா? நான் ஊழியத்துக்கு போகும்போது அதை எப்படி வந்து அதை தடுக்குது? இதெல்லாம் எனக்குள்ள ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போது நான் வந்து ஆவியானவர்கிட்டே கேட்க ஆரம்பித்தேன், ஆவியானவரை எனக்கு இது புரிய வைங்கப்பா, அது எப்படி பிசாசுக்கு தெரியுது? அதில் நெக்ஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் எப்படின்னா, ஒரு ஒரு ஊழியத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வரும், அங்கே போனோன்னு அங்கே ஒரு மகிமை இருக்கும். சில ஊழியத்துக்கு போகும்போது ரொம்ப பிரச்சனை வரும், அந்த ஊழியத்தில் ரொம்ப மகிமை இருக்கும். அது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அப்போது நான் அப்படியே உல்டாவாக திங்க் பண்ணி பார்த்தேன். அப்போது அங்கே மகிமை இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுதா? சரி, இங்கே அதிக மகிமை இருந்துச்சே, அந்த அதிக மகிமை அங்கே வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அது அதிகம் டிஸ்டர்ப் பண்ணுச்சா? திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிடுறது, ஏதோ ஒரு இயற்கை செயற்கை, எனக்கு அது ஒரு குழப்பம். இந்த இயற்கையின் மேலும் செயற்கையின் மேலும் பிசாசுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குதா? சரி, அப்படியே அது அது அதுக்கு அதிகாரம் இருந்தாலும் அதுக்கு நான் வந்து அங்கே ஊழியத்துக்கு போகும்போது அங்கே அதிகமான மகிமை தான் வரப்போதுன்னு அதுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதுக்கு எப்படி தெரியுது? அந்த அளவுக்கு பிசாசுக்கு அறிவு இருக்குதா? அது எப்படி கண்டுபிடிக்குது? ஃபியூச்சரை பற்றி அதால் கண்டுபிடிக்க முடியாத இப்படி பல கேள்விகள். ஒரு முறை ஆவியானவர் அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மகனே நீ ஒரு இடத்துக்கு போகிற, அந்த ஊழியத்தில் நீ கொஞ்சம் பயன்படுத்த போகிற, அங்கே ஒரு மகிமை இருக்க போது அப்படின்னு நான் பிளான் வச்சுருந்தேன்னா நான் ஒரு 1000 தேவதூதர்களை அனுப்புவேன்ப்பா. பாருங்கள், ஆண்டவர் சொன்னால் தான் நம்மளுக்கு சில விஷயமே புரியுது. ஆண்டு சொன்னது ஒரு 1000 தேவதூதர்களை அனுப்புவேன், அந்த தேவதூதர்கள் வந்து உன் பாதையெல்லாம் ரெடி பண்ணி அங்கே எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த பிசாசு அதை பார்க்குறான். தேவதூதர்களும் ஆவியின் மண்டலத்தில் தான் இருக்காங்க, பிசாசும் ஆவியின் மண்டலத்தில் தானே இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்போ 1000 தேவதூதர்கள் அனுப்புகிறாரே, அப்போ மகிமையாக கர்த்தர் இவனை பயன்படுத்த போகிறாரு போல இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு இவன் அங்கே போகாமல் நம்ம தடை பண்ணலாம் அப்படின்னு மனசோர்வை உண்டாக்குறது, குடும்பத்தில் சண்டையை உண்டாக்குறது, இயற்கையும் செயற்கை ஏதோ ஒன்று பண்ணுறது. இந்த இயற்கையின் செயற்கையின் மேல் அவன் அதிகாரமுடையவனாக இருக்கானான்றதை பற்றி இன்னொரு தடவை நம்ம தியானிக்கலாம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்திகளில் தியானிக்கலாம். இது தொடர்ச்செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பதிலை மட்டும் நம்ம பார்க்கலாம், அதாவது எப்படி அவன் வந்து அதை புரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த 1000 தேவதூதர்கள் அனுப்பும் போது அவனுக்கு, ஓஹோ
1000 தேவத்தூரில் அவர் அனுப்புகிறாருன்னா ரொம்ப பயன்படுத்த போகிறார் போல இருக்கே, இவனை எப்படியாவது தடுக்கலான்னு அவன் தடுக்கிறான். சரி, அடுத்த விஷயம் என்னன்னா, அருமையானவர்களே, ஒருவேளை இன்னொரு இடத்துக்கு போகும்போது கர்த்தர் 10000 தேவத்தூரில் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே ரொம்ப மகிமையாக பயன்படுத்த கர்த்தர் சித்தம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிசாசு பார்க்குறா 10000 தேவத்தூரில் அனுப்புகிறாரா, சில இடத்துக்கு 100000 தேவத்தூர்கள்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துக்கு 1 கோடி தேவத்தூதர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான், அப்போ இவ்வளோ பேரை அனுப்புகிறாரே, அப்போ ஏதோ பெரிய மகிமையாக இருக்க போது போல இருக்கு. ஸோ இதை எப்படியாவது தடுத்துடணும்னு அவன் ரொம்ப பிரயாசப்படுறான், ரொம்ப டிஸ்டர்பன்சஸை கொண்டு வரான் அப்படின்றத ஆவியானவர் எனக்கு புரிய வச்சார். சார், அருமையானவர்களே, இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிசாசு ஒருத்தங்க விட்டு ஆடும்போது அங்கே தான் பிசாசு இருக்குன்னு நினச்சா அப்புறம்தான் அந்த ஊழியக்காரங்க மூலமாக நம்மளுக்கு தெரியுது ஆவிக்குரிய போராட்டம். அப்போ அங்கே மட்டும் இல்லை, பிசாசு மற்ற இடங்களுக்கு கூட மூவ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு புரியுது. அடுத்து இந்த பாழடைஞ்ச வீடு, பேய் பங்களா இப்படிலாம் நீங்கள் கேள்விப்படுறீங்க இல்லையா, அந்த பங்களாவில் மட்டும்தான் பேய் இருக்கும், அந்த பங்களாவில் அந்த அந்த வீடு அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் பேய் இருக்கும், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா பேய் இருக்காது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம போக போக தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிறோம். அந்த ஊழியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த சமயத்தில் அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எப்போ நம்ம போகிற போதே ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், ஜபத்தோடு போகணும், இயேசுவின் ரத்தத்தில் நம்மளை மறைச்சிக்கிட்டு போகணும். இதெல்லாம் வந்து ஊழியக்காரங்க எனக்கு அப்போ சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்போது இன்னும் வளர வளர அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்போ பிசாசு வந்து முத என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா, ஒருத்தருக்குள்ளே ஆடுதுன்னா அங்கே மட்டும்தான் பிசாசு இருக்குது, அது பேய் வீடு அங்கே மட்டும்தான் பிசாசு இருக்குது, வெளியில் வந்துட்டு அங்கே பிசாசு இருக்காது. அப்புறமேல பிசாசு துரத்துறதுனா என்னது, அங்கே இருக்கிற அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன், அந்த அம்மா பேர் முனியம்மான்னு வச்சுக்கலாம், அந்த அம்மா கிட்டேருந்து பிசாசு துரத்திட்டா போதும், முடிஞ்சிருச்சு, அந்த பிசாசு எங்கேயோ போயிருச்சு, இல்லை நரகத்துக்கு போயிருச்சுனே கூட வச்சுக்கலாமே, ஏதோ போயிருச்சு. இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தா வசனத்தில் வாசிக்க வாசிக்க ஆண்டு புதுசு புதுசாக காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். இப்போ உதாரணமாக பாருங்கள், 27 வசனம், அதே அதிகாரம் மார்க்கு 3:27, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். பாருங்கள், இங்கே ஆண்டு வந்து வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். அவர் சொல்கிறார், பலவான முந்தி கட்டணும்ப்பா, கட்டுனா தான் நீ கொள்ளையடிப்ப. இது என்ன என்ன சொல்கிறாரு, என்ன பலவான், இது யார் இது? அருமையானவர்களை கவனியுங்கள், இந்த முதல் செய்தியில் நம்ம டாப்பிக்கை மட்டும் பார்த்துட போகிறோம், அடுத்த செய்திகளில் தான் நம்ம ரொம்ப உள்ளே போக போகிறோம். ஸோ டாப்பிக்கெல்லாம் நம்ம யோசிக்கும் போது பாருங்கள், இந்த பிசாசுகளுடைய கேட்டகரியை பற்றி எபேசியர் 6 வாசிக்கிறோம், 12 வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் முழுவதுமாய் வாசிப்பீர்களானால், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, அதான் நீங்களும் நானும், அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அது சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பு என்னும் தலைசீரா, வரிசையாக அவர் சொல்லுகிறார். விசுவாசம் என்னும் கேடகத்தை சொல்லுகிறாரு, அப்புறமேலு சுவிசேஷத்துக்காக ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆவியின் பட்டயம், இதெல்லாத்தையும் சொல்லுகிறார். 6 தரித்து கொள்ள சொல்கிறார். ஆனால் இந்த 6 ஏன் தரித்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ 4 ஆஃப் டெவில்ஸ் இருக்குதுப்பா. துரைத்தனங்கள்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குது, அதிகாரங்கள்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குது, இதெல்லாம் வந்து லோ லெவல் டெவில்ஸ். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ முனியம்மான்னு பார்த்தோம், அது அது பிடிச்சிட்டு ஆடுது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து துரைத்தனங்கள், அது அந்த ஏரியாவில் இருக்குது.
அந்த துரைத்தனங்கள். அப்புறம் அந்த ஒரு ஒரு பெரிய மாஸ் லெவல் ஏரியாமல், இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ சென்னைன்னு எடுத்தால் சென்னையில் இருக்கிற இதெல்லாம் வந்து துரைத்தனங்களாக இருக்கும். தமிழ்நாடு லெவலில் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிசாஸ், அதெல்லாம் அதிகாரங்கள்ன்ற கேட்டகரியில் வருது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை அப்படியே மெல்லமாக பார்க்கும். இப்போ இந்தியா லெவலில் ஒன்று நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் அந்தகார லோகாதிபதி. அதுக்கும் மேலே இப்போ ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொன்று இருக்கும், அதுக்கும் மேலே தேசங்களுக்கு மேலே ஆட்சி செய்கிற அசுத்தாவிகளுக்கு மேலே வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளே இருக்குது. மேலேயே ஒரு பெரிய சேனை இருக்குதாமா, வானமண்டலத்தில் வேலை செய்தாமா, ஆனால் அதையும் அங்கேருந்து கீழே தள்ளி விடுறாருன்னு வெளிப்படுத்தல் 12 வாசிக்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, நம்ம முதல் நினச்சிட்ருக்குறோம் ஒரு அந்த கிராமத்தில் தான் அந்த பேய் இருக்குது. நான் துபாய் பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்கே கொஞ்ச நாள் நாங்கள் வாழ்ந்தோம். அங்கே முத ஒருத்தவங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஹோஸ்டிங் போயிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த அம்மாட்ட ஏதோ பேசும்போது இந்த பிசாஸ் துரத்துனதுலாம் பற்றி சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஆ, துபாயிலலாம் பிசாசு கிடையாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் சொன்னேன், அம்மா அப்படி இருக்கணும்னு அம்மா நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுடைய ஐடியா படி எப்படி துபாயிலலாம் பிசாஸ் இல்லை. இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க, சிட்டிலலாம் பிசாஸ் இருக்காதுங்க, இந்த கிராமங்களில் போனீங்கன்னா அங்கே மட்டும்தாங்க பிசாசுங்கள்லாம் ஆடும். ஸோ அவங்களுடைய ஐடியா அப்படி எப்படின்னா, சிட்டிலலாம் பிசாஸ் இல்லை. அருமையானவர்களே, இந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. துரைத்தனங்கள்னு ஒன்று இருக்குதுப்பா, அதுதான் இப்படி பிடிச்சிட்டு ஆடுறதுலாம். அதிகாரம்னு ஒன்று இருக்குது, சில ஆவிங்களாம் சில பேர்கிட்ட பிடிச்சிருக்கும் பாருங்கள், துரத்துறது ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் இதுக்கும் மேலே லோகாதிபதிகள்னு இருக்குது. அருமையானவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிசாசுன்னு சொல்லும் போது நீங்களும் நானும் ஏதோ பிடிச்சிக்கிட்டு ஆடுறதுன்னு மட்டும் நினைக்கிற நினைவிலிருந்து இன்றைக்கு வெளியே வருவோம். என்னன்னா, பிசாசு வந்து அரசியலுக்குள்ளே செயல்படும், பிசாசு பொருளாதாரத்துலேயும் செயல்படும். அந்தகார லோகாதிபதி அப்படின்ற பேர் எதுக்கு பைபிள் அவனுக்கு கொடுக்குது? அதிபதினா யாரு? அவன் ஆட்சி செய்யறான்னு சொல்லியிருக்குது. இங்க இயேசு கிறிஸ்துவானவர் மிக தெள்ள தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்ப நீ ஒரு ஏரியாக்குள்ள போறப்பா, மத்தேயு 12:29, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இயேசு இங்க என்ன சொல்றாரு? நீ ஒரு வீட்டுக்குள்ள போறப்பா, வீடுனா வெறும் வீடை சொல்றாரா? ஒரு பலவான ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு வீட்டை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான்னா அந்த அந்த பொருள்லாம் பத்திரப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த பலவானை மேற்கொண்டால், அந்த பலவானை மேற்கொண்டால் நீ அவன்கிட்ட இருக்கிற கொள்ளை பொருளை பங்கிடலாம். ஒரு ஏரியாவுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஒரு ஏரியாவுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், அந்த ஏரியாவில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவே மாட்டேன்னுது. ஏன் ரட்சிக்கப்பட மாட்டேனது? அருமையானவர்களே, அந்த ஏரியா மேலேயே ஒரு பலவான், ஒரு அசுத்தாவி வேலை செய்கிறான். ஒரு சில இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கவே முடியல, ஒரு சில இடத்துல ஒரு ஜபமாவது ஆரம்பிக்கலாம் ட்ரை பண்ணால் முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பலவானாகிய பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துல ஊழிய செய்யறதுக்கு முன்னாடி அந்த பலவானை கட்டு. அந்த பலவான நீ கட்டிட்டனா அங்க இருக்கிற ஆத்துமாக்களை நீ கொள்ளையிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம அந்த அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த சில தவறான கருத்துக்கள்ல இருந்து வெளியில வர வேண்டியிருக்கு. ஒருத்தங்களுக்குள்ள பிசாசு பிடிச்சிருக்குன்னா அங்க மட்டும்தான் பிசாசு இருக்குன்ற எண்ணத்துல இருந்து நம்ம வெளியில வர வேண்டியிருக்கு. இந்த இந்த தொடர் செய்தியில உங்களுக்கு பல ரகசியங்களை கற்றுக் கொடுக்கவும் நான் விரும்புகிறேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அருமையானவர்களே, இப்ப பிசாசுன்றது ஏதோ ஒருத்தங்க கிட்ட இல்லை, இல்லை ஒரு 4 பேர்கிட்ட இல்லை, அதையும் நம்ம துரத்த வேண்டியிருக்கு. ஏன்னா பிசாசுக்கு அவங்க இடம் கொடுத்ததுனால, ஏதோ ஒரு விதத்தில் இடம் கொடுத்ததுனால பிசாசு அவங்கள ஆக்கிரமிச்சிருக்கிறான். அதன் மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? பிசாசு
சிலர் மூலமாக அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறான்னு கற்றுக்கொள்ளுகிறோம். அது வேணா ஒருத்தருக்குள்ளே இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அந்த ஒருத்தரோ ரெண்டு பேரோ அவங்க அந்த ஏரியாவில் வாழ்கிறாங்க, அந்த ஏரியாவில் தான் அவங்க வாக் பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் தான் அவங்க சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. அவங்க மூலமாக பிசாசு அந்த ஏரியாலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒன்று தேவை, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரை பிசாசு யூஸ் பண்ணுறான். பலவீனமானவர்களை பிசாசு பிடித்து கொள்ளுகிறான். விசுவாசத்தில் பலவீனமானவர்களை அவன் தாக்குகிறான். அருமையானவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இயேசுவானவர் தமக்கு சீஷர்களை ஏற்படுத்துகிறார், பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தினாராம், தம்மோட இருக்கிறதுக்கு முத ஏற்படுத்தினாராம், அப்புறம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தினாராம், மூன்றாவது பிசாசுகளை துரத்துறதுக்கு ஏற்படுத்தினாராம். வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தும் படிக்கும். எதுக்கு? ஏன்னா ஏதோ பிசாசு துரத்துறது இல்லை, ஆண்டவர் சொல்றாரு அப்போதான்ப்பா அந்த ஏரியாவை நீ கேப்சர் பண்ண முடியும். அருமையானவர்களே, இதை நம் சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், பைபிள் சொல்லுகிறது உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படின்னா ஹோல் வேர்ல்டே பிசாசோட கையில் தான் பார்ப்பா இருக்கு. ஏன் அதை கர்த்தர் பிசாசு கையில் கொடுத்தாரா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னா ஆதியாகம ஒன்று ஒன்றில் இருக்குதே, அற்புதமாக அந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி பிசாசை இந்த கையில் வச்சுக்கோன்னா கொடுத்தாரு, அதை ஆதாம் கையில் கொடுத்தார். 1 Kings 27:27-28 வாசிச்சா அதை யார் கையில் கொடுக்குறாருன்னா மனுஷன் கையில் கொடுக்குறாரு. எப்பா நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, எதை கீழ்ப்படுத்தி? பூமியை கீழ்ப்படுத்த சொல்கிறார். யூ ஹாவ் டு கண்ட்ரோல் திஸ் ஏர்த் அப்படின்னு சொல்கிறார். நீ இந்த உலகத்தையே நீ கண்ட்ரோல் பண்ணுப்பா, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு கொடுத்து அவனை கண்ட்ரோலராக வச்சார். இந்த உலகத்துக்கு மேலே ஒரு ஜட்ஜு மாதிரி வச்சார். ஆனால் இவன் தூக்கி பிசாசு கையில் கொடுத்துட்டான். சொல்லப்போனால் சூதாட்டத்தில் தோத்த மாதிரி பிசாசு கையில் தூக்கி கொடுத்துட்டான். வசனம் சொல்லுது உலகம் இப்போ பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. ஸோ பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிற உலகம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ நாலு பேருக்கு பிசாஸ் பிடிச்சிருக்குன்னா பிசாஸ் அங்கே மட்டும்தான் இருக்கான்னு இல்லைப்பா, ஹோல் வேர்ல்டில் இருக்கிறான்ப்பா. சொல்லப்போனால் வேர்ல்டோட கண்ட்ரோலராக இருக்கிறான்ப்பா. எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியுது? மனுஷன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறான். போக போக நம்ம இதை டீப்பாக பார்க்கலாம். சரி, எப்படி அவன் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறான், எப்படி அவன் செயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறான்லாம் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை தெரிந்து கொள்வோம். அது என்ன தெரியுமா? மகனே மகளே, உனக்கு சேர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும், உனக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்போ பிசாஸ் கையில் இருக்கு. அதுதான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலவானை குறித்து சொல்லுகிறார், அவன்கிட்ட கொள்ளையுடைமைகள் இருக்கின்றார். எந்த கொள்ளையுடைமைங்க? அவன் ஏற்கனவே தேவ பிள்ளைகள் இருந்து கொள்ளையடிச்சதுதான். அவன் யோக்கியம் இல்லை, அவன் ஆதாம ஏமாத்தி பறிச்சதுதான். எத்தனை தேவ பிள்ளைகள் இழந்தது எல்லாத்தையும் அவன் தான் வச்சிருக்கிறான். ஆண்டவர் யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அந்த திருடன், அந்த பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுகத்தை திருடி இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை திருடி இருக்கிறான், ஆசீர்வாதத்தை திருடி இருக்கிறான், தொழிலை திருடி இருக்கிறான், குடும்பத்தோட நிம்மதியை திருடி இருக்கிறான். இதெல்லாம் திருடி அவன் கொள்ளையுடைமையா வச்சிருக்கிறான். நீங்களும் நானும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன் பெற்றுக்கொள்ளணும்? அது நம்மளுடையதுங்க, இது நம்முடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்குன்னு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பலவான் அதை பிடிச்சி வச்சிருக்கிறான்ப்பா, நீ அவன்கிட்ட போ, அவனை கட்டு, அவனை மேற்கொள்ளு, அவனை கட்டிட்டு அப்புறம் அவனுடைய கொள்ளையுடைமையை நீ பங்கு போட்டுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதில் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். திருப்பி Matthew 12:29-30 ரெண்டுத்தையும் சேர்ந்து வாசிக்கிறேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய
பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே அகில அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இதை சொல்லிட்டு இயேசு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, என்னோடே இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்னது இதுக்கு அர்த்தம்? என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்றாரு. விரோதினா என்னது? எதுல இருக்கணும் அவர் கூட? அப்புறம் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் எதை சொல்றாரு? நீங்க ஆங்கில வேதாகமத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. என்னன்னா அவர் சொல்றாரு, நான் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் கொள்ளையடிக்கிறேன், என் கூட சேர்ந்து சேர்க்கணுன்றார். இயேசு சொல்றாரு, நான் அதிக பலவான்ப்பா, நான் அதிக பலவானா பிசாசோட போய் சண்டை போட்டு அவனை கட்டுறேன்ப்பா, என்னோட இல்லைனா இந்த வேலையில் நீ என் கூட இல்லைனா நீ எனக்கு விரோதியாக மாறிடுவேன்றார். இயேசு சொல்றாரு, நான் பிசாசை போறேன், பிசாசை கட்ட போறேன், பிசாசுகிட்ட தான் போறேன், நீ என் கூட வந்து நிற்கணுன்றார். என்னோட சேர்க்காதவன் ஆண்டு சொல்ற, நான் கொள்ளை பொருளை சேர்க்கிறேன்ப்பா, நான் கொள்ளை பொருளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என் கூட வந்து சேரு. நீ கொள்ளை பொருளை சேர்க்காம அதை நீ தனிச்சு விட்டனா, மகனே மகளே, இயேசு சொல்றார் நீ எனக்கு விரோதி ஆயிடுவோம். அவருடைய தீம், அவரோட கோல் என்ன தெரியுமா? அவர் மனுஷனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனுஷனுக்கு வரணும். அவர் தேவ பிள்ளைக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைக்கு வரணும். தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் இப்போ பிசாசோட கையில் இருக்குது. அதெல்லாம் ஜெபித்து அவனை கட்டி அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த காரியங்களை அடுத்த அடுத்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாம் ஜெபிக்கலாம். முதலாவது ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்க, பிசாசு ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அவன் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறான். நம்பர் டூ, உன் ஆசீர்வாதங்கள்லாம் அவன் பறித்து வச்சுருக்கிறான். மூணாவது, நீ அதை கிளைம் பண்ணணும், அதை எடுக்கணும், அதை அவன்கிட்டருந்து பறிக்கணும். நாலாவது முக்கியமாக, இயேசு ஏற்கனவே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒன்று, அவரோட ஹெல்ப்பு கூப்பிட்றார், அவரோட ஹெல்ப்பு கூப்பிட்றார். நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமக்கு நன்றி. இயேசு விநாமத்திலும் சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. பிசாசை துரத்தும்படிக்கு, ஆண்டவரே பிசாசிட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை பறிக்கும்படிக்கு நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், நீர் எங்களை திடப்படுத்துகிறீர். அன்று இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக, தேவ பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆவியிலே எழும்பி இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே பிசாசை மேற்கொண்டு பிசாசின் கொள்ளை பொருள்களை கொள்ளையடிக்க அவர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன். மகனே மகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்டு நீங்கள் பிசாசை ஜெயித்து உங்கள் ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.